Hi students, 12th max, exercise 3.3, question number 2. Solve the equation 9x cube minus 36x square plus 44x minus 16 equal to 0 if the roots form a arithmetic progression. So, kudutha equation paani, it is a cubic equation. Cubic equation naale namakku 3 roots form aagum, degree 3 aagum bodhu. So, the general form paathina ax cube plus bx square plus cx plus d is equal to 0. So, general formula x or degree 3 aagum bodhu, 3 roots alpha, beta, gamma. இந்த கொடுத்த ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம த்ரீ ரூட்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. டென்ஷனில் பார்த்துருப்பீங்க அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனோட ஏபி, அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்றது ஏபி, அதில் த்ரீ டேர்ம்ஸ்ன்றது என்ன கிடைக்கும்னா ஏ மைனஸ் டி, ஏ அண்டு ஏ ப்ளஸ் டின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு டிகிரி த்ரீயாக இருக்கிறதுனால அந்த த்ரீ டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா த ரூட்ஸ் ஆர் ஏ மைனஸ் டி, ஏ அண்டு ஏ ப்ளஸ் டி. இந்த இடத்துல ஏ அண்டு டியோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், த்ரீ ரூட்ஸு. இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் 9x பவர் ஆஃப் கியூப் மைனஸ் 36x ஸ்கொயர் ப்ளஸ் 44x மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஏபிசிடியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்பேரிங் ஏஎக்ஸ் பவர் ஆஃப் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9 அண்டு பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 36 அண்டு சி இஸ் ஈக்குவல் டு 44 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16 கிடச்சிக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷனில் சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதோட ஃபார்முல நம்ம என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் பி பை ஏன்னு வரும். எப்போன்னா ஆல்ஃபா பீட்டா காமா த்ரீ ரூட்ஸ், இந்த இடத்துல த்ரீ ரூட்ஸ்ன்றது ஏ மைனஸ் டி, ஏ ஏ ப்ளஸ் டி. இதுக்கு சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அவட ஃபார்முலா மைனஸ் பிபிஏ தான் வரும். பட் இது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்ளை பண்ணோட சிம்பிள் அது சமிஷன் 1. ஸோ இந்த இதில் சமிஷன் 1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறப்போ ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா இஸ் மைனஸ் பிபிஏ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மைனஸ் பிபிஏ. ஸோ ஃபார்முலா முதல்ல என்ட்ரி பண்ணிடுறேன். இதில் மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல். ஸோ இதில் 3 இருக்குது, ஆட் பண்ணுறப்போ 3a வந்துடும். ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ 3a ஈக்குவல் டு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. பியோட டேர்ம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 36, அப்படி இங்கே மைனஸ் இருப்போம், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் 36 டிவைட் பை ஏவோட டேர்ம் வந்து 9. ஸோ இதில் அப்ளை பண்ணுங்கள், இதை கேன்சல் பண்ண முடியும். தட் இஸ் அ 9 4 36. தேஃபோர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3a இஸ் ஈக்குவல் டு 4னு வருது. இதை ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி போடலாம், அதை இதை 4/3 நம்ம மாற்றிக்கலாம். இந்த மல்டிபிள் நம்பர் ஈக்குவல்ட்டிக்கு வெளியே வரும்போது டிவைடாக மாறும். அப்போ இதுலேருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 4/3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்மில் வந்து மைனஸ் டி பை ஏ. இந்த த்ரீ ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, இந்த இதில் ஆல்ஃபா பீட்டா காமான்றது நமக்கு ஏ மைனஸ் டி, ஏ ஏ ப்ளஸ் டிங்கிறது. இந்த டேர்முக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்ளை பண்ணுறோட ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏ. ஸோ இந்த இதில் தட் இஸ் அ சம்மிஷன் 3. ஸோ இது சம்மிஷன் 1, சம் ஆஃப் த டேர்ம்ஸ்ன்றது சம்மிஷன் 1, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்றது சம்மிஷன் 3. இதோட ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறீங்க, இந்த சிம்பிள் சம்மிஷன் 3. இதில் இந்த த்ரீ டேர்ம்ஸுக்கு ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறப்போ ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இஸ் மைனஸ் டி பை ஏ. இதில் மைனஸ் டி பை ஏ, இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஏவோட ஆன்சர் என்ன கிடச்சிக்குது 4/3 கிடச்சிக்குது, இதில் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இதை 4/3 ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டேன். இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, த ஃபார்முலா இஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடும்னு அந்த மாதிரி இதை மட்டும் பண்ணுங்கள். ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் டியோட வேல்யூ என்ன பாருங்கள். ஸோ மைனஸ் 16 ஆல்ரெடி இங்கே மைனஸ்க்குது, அப்போ தேஃபோர் இது ப்ளஸ் 16 வந்துடும். டிவைட் பை ஏவோட டேர்ம் என்ன பாருங்கள் 9, இதில் 9 என்ட்ரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4/3 அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஏவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், ஏவோட வேல்யூ என்னது 4/3. இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குதுனால இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், இது 16/9 வரும். மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16/9. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு டியோட வேல்யூ தேவைப்படுறதுனால இந்த மல்டிபிள் நம்பர் 4/3 ஈக்குவல் டு வெளியே வரும்போது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் ஆகும். தட் இஸ் 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/9 இன்ட்டு இது வெளியே வரும்போது ரெசிப்ரோக்கல் சேஞ்ச், தட் இஸ் 3/4. ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது 1 டைம், இது 3 டைம்ஸ், 3 3 9, இது 1 டைம் 4 டேபிள், இது 4 4 16. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச ஆன்சர் 16/9 மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்த ஆன்சர் நமக்கு 4/3 கிடச்சிக்குது.
நமக்கு டியூட வேல்யூ தேவைப்படுறதுனால அந்த 16/9 ஈக்குவல் டு வெளியே வரும்போது -16/9 வரும். ஸோ இதுலேருந்து -d² இஸ் ஈக்குவல் டு 4/3, இது வெளியே வரும்போது -16/9. ஸோ இந்த எல்சிஎம் எடுத்துடலாம், தட் இஸ் -d² இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். தெரியல இங்கே 3 இங்கே 9. அப்போ தேவ் என்ன பண்ணுறேன், 9 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதுவும் 3 இன்ட்டு பண்ணுங்க, இதுவும் 3 இன்ட்டு பண்ணுங்க. அப்போ 3 3 9, அதாங்க 9 போடும், 2 9 9 வந்துடுச்சு. 4 3 இந்த 12 12 -16, இதை மைனஸ் பண்ணுறப்போ 12 - 16 தட் இஸ் நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் -4/9 வரும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல், இதுலேருந்து d² இஸ் ஈக்குவல் டு 4/9 கிடச்சிக்குது. இந்த ஸ்கொயர் வெளியே ஒரு மைனஸ் ரூட்டாக மாறும். தேர்ஃபோர் d இஸ் ஈக்குவல் டு ±√ ரூட் எடுக்கும்போது இது என்ன ஆகிடும், 2 வந்துடும், இது 3 வந்துடும், தட் இஸ் 2/3 வந்துக்குது. ஸோ இதுலேருந்து டி ஆன்சர் ±2/3 கிடச்சிக்குது. இதில் டி ஆன்சர் நம்ம ரெண்டு ஆன்சர் இருக்குது, ஒன்று ப்ளஸ் அண்ட் இன்னொன்று மைனஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இதில் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பாசிட்டிவ் ஆன்சர் சூஸ் பண்ணிக்கிறேன், இதுலேருந்து டி இஸ் ஈக்குவல் டு 2/3 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ நமக்கு ஏ ஆன்சரும் தெரியும், டி ஆன்சரும் தெரியும். ஏ ஆன்சர் 4/3, டி ஆன்சர் 2/3. இந்த ஆன்சர் எடுத்துன்னு போயிட்டு இந்த ரூட்ஸில் என்ட்ரி பண்ணால் இந்த சம்மோட ஆன்சர் கம்ப்ளீட்டாக. ஸோ ஏ ஆன்சர் டி ஆன்சர் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபார்மெட் அர்த்தமெட்டிக் ப்ராகிரஷன் ஃபார்மெட் a-d ஏ அண்டு a+d, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏயோட ஆன்சர் வந்து 4/3 மைனஸ் டியோட ஆன்சர் வந்து 2/3 அண்டு ஏயோட டேர்ம் வந்து 4/3 a+d. ஏன்றது 4/3 ப்ளஸ் டின்றது 2/3. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதில் -3 போட்டுடலாம், 4 - 2 எனக்கு 2 வரும், 2/3 இது 4/3 வரும். இதுவும் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகுறதுனால -3 போட்டுடலாம், 4 + 2 = 6 வந்துடும். இது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணப்போ தட் இஸ் இது 2 கிடைக்கும், 2. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் த ரூட்ஸ் ஆர் இதுலேருந்து 2/3 4/3 அண்டு 2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.